பிரபலமான நடிகையும் பாஜக கட்சியோட உறுப்பினருமான மதுவந்தியோட வீட்டை இப்போ அதிகாரிகள் சீல் வச்சிருக்காங்க. சென்னை தேனாம்பேட்டை வீனஸ் காலனியில மதுவந்திக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அந்த வீட்டை தான் இப்ப அதிகாரிகள் சீல் வச்சிருக்காங்க. கடந்த 2016 ஹிந்துஜா லைலாண்ட் பைனான்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து மதுவந்தி கடன் வாங்கியிருக்காங்க. பைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த கால அவகாசத்துல மதுவந்தி கடனை திரும்ப கட்ட தவறிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,21,30,867 ரூபாய் கட்ட வேண்டியது இருந்தது. இதனால பைனான்ஸ் நிறுவனம் சார்பா மெட்ரோபாலிட்டன் அள்ளிக்குளம் நீதிமன்றத்துல மதுவந்தி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றமோ மதுவந்திக்கு சொந்தமான வீட்டை சீல் வச்சு சாவிய பைனான்ஸ் நிறுவனர்கிட்ட ஒப்படைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. இதன் அடிப்படையில தேனாம்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் ரத்னகுமார் மற்றும் தேவராஜ் அவர்களோட பாதுகாப்பின் பேர்ல அட்வொகேட் கமிஷனர் வினோத்குமார் வீட்டை சீல் வச்சு சாவிய பைனான்ஸ் கம்பெனி அதிகாரியான திரு உமாசங்கர் அவர்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சாவிய வாங்கிட்டு உமாசங்கர் கிளம்புனாரு. ஆனா மதுவந்தி என்னோட மான மரியாதை எல்லாமே போயிடும், உங்களோட காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க, அடுத்த மாதமே நான் செக்கை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் கிட்ட கெஞ்சி இருக்காங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. I am also requesting you folded hands. I am helpless in this. Sir, legal issue. Sir, court la order vaangirukanga. Naanga court la appeal pannaanga. 20% katta sonanga sir.